சார், நான் நடிக்கிற படத்துக்கா ஷூட்டிங் கடன் தர மாட்டேன்னு சொன்னீங்க. நான் சொல்லலையே. ஒரு மாசம் ஆனாலும் நீ ஷூட்டிங் எடுத்துக்கோ. ஆனா சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் என் வீட்டுக்கே நீ வந்துரு. ஓகேயா? ஷூட்டிங் முடியற வரைக்கும் நீ இருப்பில கண்ணு. கண்டிப்பா சார். அட்வான்ஸா குடு குடு. இப்ப சந்தோஷமா? குடிக்கிற சீன் எங்கே வச்சிருக்கீங்க சார்? பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது சார், அங்கே தான். லொக்கேஷன் போய் பார்த்து வந்துடலாமா சார்? அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சோப்பு வாங்கலையா சார்? சோப்பில் கம்மியில் ஆல்ரெடி வாங்கி வச்சாச்சு சார். சார், அந்த இடத்துக்காரர் வந்து பெர்மிஷன் காண்டி கொஞ்சம் தகராறு பண்ணுறார் சார். ஓ, நம்ம அஸ்டன்ட் அனுப்பியிருக்க சார், இப்போ உடனே வந்துடுவாங்க. ஓகே. வணக்கம் சார். யாருப்பா நீங்க சார்? நாங்கள் சென்னையிலேருந்து ஷூட்டிங் எடுக்க வந்திருக்கோம். அந்த டவர் பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்பு உங்களோட தானே? ஆமாம். அதான் உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கலாம் வந்திருக்கேன் சார். என்ன சொன்ன? ஷூட்டிங்னு சொன்னேன் சார். எனக்கு உலகத்திலே பிடிக்காத வார்த்தை ஷூட்டிங். ஏன்னா எங்கள் சித்தப்பா அன்னைக்கு 10 லட்சம் ரூபா கொள்ளையடிச்சிட்டு போகும்போது போலீஸ்காரங்க சுட்டு பிடிச்சாங்க. அதனால் எனக்கு ஷூட்டிங்கிற வார்த்தையே பிடிக்காது. அந்த ஷூட்டிங் வர, இந்த ஷூட்டிங் வர சார். எந்த ஷூட்டிங்? SHOO TING. அதானே? ஆமா சார். அதத்தான் பிடிக்காதுன்ற போவலையே. இந்த வட்டங்களா சார், ரெடி ஆயிடலாம் சார். அந்த ஆள் ஷூட்டிங் ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார். ஒய், அவன் கிறுக்கு மாதிரி பேசுறான். ஷூட்டிங்னால அவனுக்கு பிடிக்காதான். என்னப்பா சொல்றீங்க? ரெண்டு அவர் தான் ஷூட்டிங்னு சொன்னீங்களா? சொன்னேன் சார், கேட்க மாட்டேங்கிறான், அரசோட மாதிரி இருக்கான். என்ன பண்றது இப்போ? எஸ் சார். டோமி, கேட்ச் தி லொகேஷன். ஓகே சார், ஃபாலோ மீ. மேடம், அந்த கிழமை கொஞ்சம் ஜொல்லு, கொஞ்சம் கிளாமர் இருந்தால் நல்லாயிருக்கும். நீ டோரை ஓப்பன் பண்ணு, பின்னாடி வந்து நான் கிளட பார்த்துக்கிறேன். ஓகே. டேய், இன்னும் நீங்கள் போகலையா சார்? உங்கள்கிட்ட மறுபடியும் பேசுகிறக்காக வந்திருக்கோம். ஏய், ஷூட்டிங் பெர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ போகிறீங்களா? டாமியை விட்டு கடிக்க விடவா சார்? நாங்களும் டாமியோட தான் சார் வந்திருக்கோம். நடிக்கிற படத்துக்கா ஷூட்டிங் கடன் தர மாட்டேன்னு சொன்னீங்க. நான் சொல்லலையே. ஒரு மாசம் ஆனாலும் நீ ஷூட்டிங் எடுத்துக்கோ. ஆனா சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் என் வீட்டுக்கே நீ வந்துரு. ஓகேயா? ஷூட்டிங் முடியற வரைக்கும் நீ இருப்பில கண்ணு. கண்டிப்பா சார். அட்வான்ஸா குடு குடு. இப்ப சந்தோஷமா? ஆக்ஷன். வாங்க. ஐயோ, நன்றி. சார், இதாங்க சார் சோப்பு. ஓகே, போடுங்க சார். எங்கே தைக்க? நீங்கள் அவங்களுக்கு போடுங்க சார். அவங்க உங்களுக்கு போடுங்க சார். அதே மாற்றும் போது சோப்பு கரெக்டாக போடுங்க சார். நல்லா போட்டு போடுங்க சார். போங்க. நல்லா ஒரு உங்களுக்கு எனக்கு மாதிரி கேமரா எங்களுக்கு சார். அப்படியே என்னங்க சார்? அப்படியே எந்திரிங்க சார். அப்படிதான் சார், அப்படிதான். அப்படி அப்படியே கட்டி பிடிங்க சார். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கோ சார். சூப்பரானே.
டைட்டா பிடிச்சிட்டா கலெக்ஷன் நம்ம கல்லா கட்டிரும் சார். கட் சார், சார் கட் சார், சார் கட் சார். யோ தூக்கி அவன, யோ யோ பாரு அவன், அவன் என்னாச்சு பாரியா? விடுங்க சார், சார் விடுங்க சார். ஏமா இந்தமா விடுமா? ஹலோ அட விடுமா சார், அட விட்டு தோமா. ஆ தமனா சமந்தா, ஏமா எந்திமா, அட தனியனே. ஆமா சமந்தா தனிய முடிச்சனே, எந்திடா விடுறா, அடே விடுறா சார், கட்டு சார் கட்டு சார். டேய் என்னடா இந்த டைம்ல குளிச்சிட்டு இருக்க மச்சான்? ரசீது போட்டேன் மச்சான். என்னடா சொல்ற? தவணா தவணா தவணா. டேய் அவளை விட்டுரு. என்னது அவளை மறந்துடுன்னு சொல்றேன். உனக்கு ரசீது போட்டேன், நீ ஒர்க் பண்ணல, நான் என்ன செய்யறது? டேய் நான் சொல்றேன் அவளை விட்டுரு. விட முடியாது 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 முடியாது. டேய் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. டேய் லூசாடா நீ. தம்பி நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சதீஷ் அவ ஓட தண்ணி, போற வரவ காலை கழிட்டு போயிருவாங்க. பாட்டி அவதான் என் மனைவி, நான் மனசுல முடிவு பண்ணிட்டேன். சதீஷ் நீ படிச்சவன், சாக்கடை எல்லாம் சந்தனமா பூசிக்கணும்னு நினைக்கிற நீ. வேண்டாம் தம்பி விட்டுறியா, என் புருஷனோட போட்டோம். டேய் அவ சாக்கடை தான், அவளை சந்தனமா மாத்தி காட்டுறேன். ஒரு மார்க்கமா வந்திருக்க தம்பி. போன வாரம் ரசீத போட்டு ஓம்பாட்டுக்கு பேசாம போயிட்டியா ஒண்ணும் பண்ணாம? அதுக்குதானே இப்ப வந்திருக்கேன். அந்த ரசீது செல்லாது தம்பி, இப்ப போடணும், புதுசு போடணும், சும்மா விளையாட்டுக்கு இல்ல. எப்ப போட? இப்போ 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 போடு, இப்பவே வா. இப்போ நான் அமௌண்ட் கொடுக்கும், 50 ரூபாய் கொடுக்கும். சரி இந்த அமௌண்ட் 1000 மா. ம் அப்பாயின்ட்மென்ட் டபுள் ஓகே. அதே பேர் தானே சதீஷ். என்ன ரெண்டு பேரும் வராங்க என்னமா? மறுபடியும் கம்ப்ளைண்டா? இல்லண்ணா, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. என்னது இது, பெரிய கம்ப்ளைண்ட் ஆச்சே தம்பி. ஒரு பஞ்சு டயலாக் சொல்றேன் கல்க. வந்தம்மா ஒரு ஒன்டே மேட்ச் ஆடின மாட்டு இருக்கணும், அதை விட்டுட்டு கிரவுண்டை கையோட தூக்கிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவன் ஆட வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல போல. சொல்லவே இல்லையாப்பா. நான் விவரமா உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிருக்கேன். அவர் மொத்தமா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றாருனா. 1 கோடியா? 1 கோடிக்கு எத்தனை சைவர்னே தெரியாதே. கொஞ்சம் கிராக் பண்ணுவோம் தம்பி. எங்களுக்குன்னு சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. முறைப்படி இவளை கூட்டு போய் எங்க குலதெய்வம் கோயில வச்சு தான் தாலி கட்டணும். தாலி கட்டின கையோட அப்படியே கைத்தார் சப்ரிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு அந்த திருமணத்தை பதிவு பண்ணணும். அந்த ஒரிஜினல் பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துடணும். இதுக்கு சம்மதிச்சின்னா பேசுவோம். என்னம்மா நான் சொல்றது? சம்மதம். எங்க குலதெய்வம்
ராஜகாலி முன்னால வச்சு தாலிய கட்டுங்க. பிடிக்க 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 கட்டுங்க தம்பி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்பி. உங்களுக்காக ஆயிரம் இரவுகள் வரலாம், ஆனா இன்னைக்குத்தான் உங்க ரெண்டு பேருக்கும் முத இரவு. அதனால பாருங்க, முறைப்படி ஒரு ரசீதை போட்டுருவோம். என்ன திடீர்னு முகம் மாறுது? ஓ, ஆயுக்கலை ரசீது அன்னைக்கே போட்டாச்சோ, மரம் தேவச்சு தகச்சு. இன்னும் இந்த ரசீது எனக்கு தேவைப்படாது. இந்தா இதை நீ அண்ணன் கொடுக்குற சீதை நம்ம வச்சுக்கோ. தினம் 500 ரூபாய் எழுதி கிழிச்சு கிழிச்சு போடும். கைய போட்டாங்க. கேரியான், நோ ப்ராப்ளம், சந்தோஷமா இருங்க, என்ஜாய். இதான் என்னோட வீடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. பார்த்தல, இங்க வா. இதான் கிச்சன். சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? வா வா வா. அப்புறம் பார்த்தனா இதான் டாய்லெட். ஓபன் பண்ணிட்டா இருக்குடுங்க. கம் ஹியர். இதுதான் பூஜை ரூம். கும்பிட்டுக்க கும்பிட்டுக்க. அதை விட முக்கியமான இடம் இருக்கு இங்கப்ப. பெட்ரூம். ஹேய், என்னடி பெட்ரூம் பார்த்தோன்னு வெக்கலாம் படுற? எனக்கு அந்த 500 ரசீது ஞாபகம் வந்துருச்சு. அடி கில்லாடி மண்டு. அப்போ இன்னைக்கு நைட்டு 500 ரசீது போட்டுருவா? நீங்க தான் லைஃப் டைம் மெம்பர் ஆயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு 500? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறேன்?